அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் அம்மா இயல் மூன்றில் மொழியே ஆழ்வோம் இருக்கா இதனுடைய தொடர்ச்சி கடந்த வகுப்பு அறிந்து கொண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் அறிவோம் இருக்காமல் கடந்த வகுப்பில் பார்க்கும்போது நயம் பாராட்டு வரை பார்த்தோம் இருக்கா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது எது மொழியோடு விளையாடு இருக்காம சரி விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரை கண்டுபிடிக்கணுன்னு கொடுத்துருப்பாங்க சரியா உங்களுக்கே இதெல்லாம் உனக்கு எழுதியிருப்பீங்க பறவையிடம் இருப்பது எதுனா இறகு பெரிய ரா வரக்கூடியது இருக்கா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது குருதி குருதினா ரத்தம் சின்ன ரூ போடக்கூடியது இருக்க மன்னரிடம் இருப்பது இது வாழ் பொதுவான எல் வரக்கூடியது பள்ளிக்கு வரக்கூடிய இல் வால் எழுதிடுவேன் சரியா தங்கைக்கு மூத்தவள் யார் அக்கா எழுதிடுவேன் அருவின் மறுபெயர் எது மதி நீரில் செல்வது படகு அப்போ இதை மறைந்துள்ள நூலின் பேர் பார்த்தேன்னா திருக்குறள் எந்த நூல் மறைந்துருக்குன்னா திருக்குறள் எழுதிடுவீங்க சரியா சரி இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இருக்க சிலை சீலை சிலை குரில் சீருக்கு நெருள் சீ இருக்கு அப்போ என்ன சொல்லுவீங்க சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் நம்ம சா எந்த சிலையாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணுவாங்க திரை சீலையால் என்ன பண்ணுவாங்க மறைத்திருக்கிறார்கள் அப்போ சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் எழுதிடுவேன் அடுத்தது தொடு தோடு இருக்கு என் காதை தொடுகின்ற தோடு தங்கத்தால் ஆனது என்காதி தொடுகின்ற தோடு ஆனது தங்கத்தால் ஆனது இதுலேயா தொடு தோடு அடுத்தது மடு மாடு ஆற்றங்கரை மடுவில் மாடு தண்ணீர் குடித்தது ஆற்றங்கரை மடுவில் மாடு தண்ணீரை குடித்தது இருக்க தண்ணீரை குடித்தது தண்ணீர் குடித்தது இந்த எழுதலாம் சரி அடுத்தது மலை மாலை இருக்க மலை மீது உள்ள கோயிலில் கோவிலில் கோயில் ரெண்டு சொல்லலாம் மலை மீதுள்ள கோயிலில் மாலையில் விளக்கு எரியும் அப்போ மலை மீதுள்ள கோயிலில் மாலையில் எரியும் விளக்கு எரியும் எழுதிடுவேன் சரியா அடுத்தது வலி வாளி இருக்கா வழியால் வழியால் மழை நின்றதால் வாளியை கொண்டு தண்ணீரை விளையாட்டினான் வழியால் மழை நின்றதால் வாளியை கொண்டு தண்ணீரை விளையாட்டினான் இருக்க எழுதலாம் அடுத்தது விடு வீடு நாம் விடுகின்ற ஒவ்வொரு பட்டமும் வீடுகள் மீது விழுகிறது நாம் விடுகின்ற ஒவ்வொரு பட்டமும் வீடுகள் மீது விழுகிறது எழுதுவு சில அடுத்தது கண்டு பொருள் எழுதுக ஊன் ஊன் இருக்க மூணு சிலை அதாவது பார்க்கும்போது டன்னகரம் ரன்னகரம் டாக் அடுத்து நான் ஒருத்திலே மூணு சொல்லுவேன் டன்னகரம்னு சொல்லுவாங்க ரன்னகரனை இறுதியில் வரக்கூடியது ரன்னகரம் ஊன் என்றால் என்னது சோறு உணவுன்னு சொல்லுவாங்க ஊன் என்றால் உணவு அதை அதே மாதிரி ரன்னகரம் வந்தால் இறைச்சி ஊன் என்பது பொருள் என்ன செல்வீங்க இறைச்சி இருக்கா அடுத்த என்ன செலுவேன் தினை திணை இருக்க தினை என்றால் ஒழுக்கம் ரன்னகரம் வந்தால் ஒழுக்கம் ரன்னகரம் வந்தால் சிறுதானியம் இருக்க இருக்கா தினை என்றால் சிறுதானியம் அண்ணம் அன்னம் அண்ணம் இருக்க அன்னம் என்பது என்னது மேல்வாய் மேல்வாய்ப்பின் அன்னத்தை சொல்லுவாங்க அன்னம் என்பது உணவு எழுது சரியா வெள்ளம் வெள்ளம் என்பது கரும்பால் செய்யப்பட்டது இனிப்பு வெள்ளம்னு சொல்லுவாங்க வெள்ளம் என்பது மழை மழை வெள்ளம் சொல்லக்கூடியது இதுக்கு அடுத்து பார்க்கும்போது காட்சி கண்டுக்கவின் ஒருகன் கண்டிப்பாக ஏழ் ஒன்றுலேருந்து ஏழு ஒன்பது பெறக்கூடிய காட்சி கண்டு எழுதினாவே அதில் உனக்கு எளிதாக ஐ மூணு மதிப்பெண்கள் வரக்கூடியதற்கு ஐந்து மதிப்பெண்கள் வரக்கூடியது வரும் ஐந்து மதிப்பெண்கள் காட்சி கண்டு எழுதுனாவே ஏதோ ஒரு காட்சி கண்டு படிச்சுட்டாவே உனக்கு என்னது ஒன்பது இருக்கக்கூடிய காட்சி கண்டு எழுதினாவே உனக்கு அதில் வரக்கூடியது ஐந்து மதிப்பெண்கள் வரக்கூடியது இருக்கா ஒரு பெண் வந்து என்னப்ப நாய்க்குட்டிக்கு உணவு அளிக்கிறாங்க இது எப்படி சொல்லலாம் இருக்கா உணவில்லை உணவில்லை உடத்த உடையும் இல்லை ஆனாலும் வாழ்கிறேன் பிறரை வாழ வைக்க உன்னை போன்றவர்கள் இருப்பது கொஞ்சம் உணவு அதில் உனக்கப்பாது எனக்கப்பாது இந்தா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன பண்ண கொடுக்குறேன் எனக்கு உணவு இல்லை உடுப்பது உடையும் இல்லை இருந்தாலும் உன்னோடு என்ன பண்ணி உன்னை போன்றவர்கள் இருப்பது இருக்காது போட்டு எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன பண்ணுறா அழகாக சொல்லியிருக்கக்கூடியது உணவில்லை உணவில்லை உடுத்த உடையும் இல்லை ஆனாலும் வாழ்கிறேன் பிறரை வாழ வைக்க உன்னை போன்றவர்கள் இருப்பது கொஞ்சம் உணவு அதில் உனக்கப்பாதி எனக்கப்பாதி இந்தா இருக்கா அழகாக செல் இது மாதிரி எழுதுனா இதோடு உனக்கு எளிமையாக இருந்தாலும் எழுதிக்கோங்க இருக்காமல் சரி அடுத்து பார்க்கும்போது உணவு வெளந்து சார்ந்த பழமொழிகளை விழிப்புணர்வு தொடர்களை திரட்டி அகர வரிசையில் வகப்பறையில் காட்சிப்படுத்த நொறுங்கு தின்றால் நூறு வயது இருக்கா அளவறிந்து உண்டால் ஆரோக்கியமாக வளலாம் இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் என்ன வரும் உடல் ஜீர்ணம் குறைப்படும் உடல்யே ஜீர்ணம் குறைந்து நோய்விற்கு காரணமாக இருக்கும் அதை தான் அளவறிந்து உண்டால் ஆரோக்கியமாக வளரலாம் ஆங்கிலேயன் மனதில் இடம்பிடிக்க அரிசி உண் உண்டப்படை இணைய பண்ணங்கள் பள்ளுக்கு எதிரி சில ஒப்பிட்டவரை உள்ளட நிலை உப்பை தின்னவன் தண்ணீரை குடிப்பான் ஒரு சான் வயிறு இல்லாவிட்டால் உலகத்தில் போர் இல்லை இது போன்ற ப இடப்பழமி எழுதலாம் இருக்காம் சரி அடுத்து பார்க்கக்கூடியது கலைச்சொல் அறிவோம் கலைச்சோல் அறிவில் பார்க்கும்போது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்போனா கண்டிப்பாக கலைச்சொல் அறிவில் டூ மார்க் கொஷின் வரக்கூடியது சரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது செவ்வியல் இலக்கியம் செவ்வ இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது செவ்விய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் காப்பி இலக்கியது எபிக் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் இருக்க ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் கண்டிப்பாக கலைச்சல் அறிவம் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு டூ மார்க் கொஷின் வரக்கூடியதுமா இது தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இருக்காமா சரி அடுத்து பார்க்கும்போது தக அதே மாதிரி இதுவும் அதே தான் நிற்காதிர்கு தக மார்க் கொஷனில் வரலாம் கண்டிப்பாக ஒரு நிற்காதிரிக்கத்தக வந்தாவே அதில் ஒரு ஓடியே மார்க் கொஷன் வரக்கூடியதாம்மா இதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க இருக்காமல் தம்பி உனக்கு பிடித்த காய் சொல் எனக்கு பிடித்த காய் எது கேரட்டு தான் இருக்கா பிடித்த பழம் எது ஆப்பிள் பிடித்த காலை உணவு எது நூடுல்ஸ் இருக்கா மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுங்க ஃப்ரைட் ரைஸ் ராத்திரி பீட்ஸா அல்லது பாஸ்தா இதில் என்னது ஆங்கிலரை கொண்டாந்த உணவுப் பொருட்கள் தான் இதில் கலாச்சார உணவுப் பொருட்களே இல்லை இதெல்லாம் என்னது வெளிநாட்டு உணவு பொருட்கள உணவுப் பொருளை பொருட்கள் தான் இருக்க சொல்லியிருக்கான் பாரு இது ஏதோ ஆங்கில படத்தின் வசனம் அல்ல இருக்கா சரியா சாப்பிட்ட மா சரியா சாப்பிட மாட்டேகிறான் டாக்டர் என்றும் என்னை அழைத்து வரப்பட்ட ஒரு சிறுவனுடன என் உரையாடல்தான் ஏன் அம்மா வந்து மகனை கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் கூட்டிகிட்டு போது என் பையன் வந்து சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஆலோசனை இது ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் பராமரி உண்மை உணவை விட்டு வேகமாக விலகி சென்றது எப்படி பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய உணவுப் பொருளாம் நாம் எப்படி இருக்கோம் பார்க்கும்போது என்னது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் போன்ற என்னது போன்ற வெளிநாட்டு உணவு பொருள் வெளிநாட்டு உணவுப் பொருட்களாக இப்போ நாம் சாப்பிட்ருக்கோம் பழங்கால பராமரிப்பு உணவுப் பொருட்கள் நம்ம என்ன பண்ணலாம் வேகமாக என்னது பழங்கால உணவுப் பொருட்கள்னு வேகம் குறைந்து வருகிறது இருக்குது என்னது இப்போ வந்து பார்க்கும்போது வெளிநாட்டு உணவுப் பொருட்களையே நாக்கு சுவைக்காக என்னப்படுது வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடும் மூலம் நாம் பலவித நோய்களுக்கு துன்பப்படுகிறதுக்கு காரணம் அதை தான் இருக்கா அதை சொல்லியிருக்க பாருங்கள் மிளகு எப்படி இட்லியும் சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் இனி காணாமல் போய்விடுமோ அப்போ பழங்குறத்தில் பக்கத்து இட்லி சாம்பார் சாதம் கத்திரிக்காய் இருக்க இதெல்லாம் இருப்பது அடுத்து வரக்கூடிய காலத்தில் இல்லாமல் போய் அளவு கிணது இந்த காலத்திலுடைய உணவுப் பொருட்கள் இருக்கு இருக்கா சரி அதிர்ச்சியான பதில் ஆம் காணாமல் போய்விடும் உங்கள் குழந்தைகள் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க மனிதன் கூட கீரை சாப்பிடுவாங்களா மம்மி என எதிர்காலத்தில் கேட்கக்கூடும் ஆடு மாடல கீரை சாப்பிடா அது போல மனிதனும் கீரை சாப்பிட லா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வரலாம் இருக்கா மருத்துவர் கு சிவராமனின் கருத்திருக்க சமூக அக்குறையுடன் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் என்ன மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா சரியா அப்ப பார்க்கும்போது அப்போ இளைய தலைமுறைக்கு பராமரிப்பு உணவை பற்றி நன்மைகளை எடுத்துக்கூற வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பழங்காலத்தில் கூடிய உணவு முறைகளை நாம் என்ன பண்ண எடுத்துக்கூற வேண்டும் இருக்க அது மட்டும் இல்லாமல் நாம் வீடுகளில் பராமரிப்பு உணவை சமைத்து பரிமாற பழக்கம் என்ன பண்ணாமல் கொண்டு வர வேண்டும் நம்ம உணவை வீடு தோணும் என்ன பண்ணோம் அப்பா இருந்துச்சு அம்மா இருந்தா தம்பியாக இருந்தாலும் அக்கா இருந்தாலும் உறவினர்களும் இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வர வேண்டியது எதை பராமரிப்பு உணவு முறை தான் இருக்கேன் இயற்கையாக விளைந்த அரிசி கோதுமை சொல்லலாம் கம்பு தினை சோளம் இந்த உணவுகளை வைத்து கொண்டு களி இருக்க போன்றவர்களை குழந்தைகள் சமைத்தவரை தோசை களி போன்ற சத்தான உ இது வைத்துக்கொண்டு என்ன போன உணவுகள் சமை சமைத்து தருவது நம்முடைய இயல்பாகும் இருக்கா அப்போ தினை சொல்லலாம் வரகு சாமை கம்பு கேழ்வரகு இதெல்லாம் நமக்கு எப்போ இருக்குது அப்படின்னு நாம கேட்கக்கூடிய நிலைமையர்கள் அந்த காலத்தில் இருக்கும் இருக்கா சரி அந்த பழங்காலத்தில் பார்க்கும்பொழுது அதாவது இதற்கு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது கீபி கிறிஸ்தவ முற்பட்ட காலத்தில் இருந்தே மனிதர்கள் பத்தாயிரம் ஆண்டுகள் வளர்ந்தாங்க அப்போ படைப்படை ஆயிரம் ஆண்டுகள் என்னது நூறு ஆண்டுகள் இப்போ வரப்போடையது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்காட என்ன பண்ண முடியாது அதாவது ஐம்பது வருடங்காட என்ன அதாவது ஐம்பது வயசுக்காடு வாழ முடியாத நிலையில் நம்ம இப்போ நிலையில் இருக்கோம் இப்போ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் இப்போ ஐம்பதுக்கும் வாழ முடியாத நிலையில் நம்ம என்ன பண்ண வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதற்கு தேவையானது உணவு முறை தான் கலாச்சார உணவு முறையை விட்டுட்டு நமக்கு நாக்கு சுவைக்காக க அதாவது கலப்பட உணவுப் பொருட்களை சாப்பிடுவது மூலம் உடலிலிருந்து ஆரோக்கியம் கெட்டுவிடும் சீர்குலைந்து விடுவதற்கு காரணம் இந்த உணவு முறை தான் இருக்காமல் சரி அது மட்டுமா பராமரி உணவுகளை உண்பதால் உடல் ஆரோக்கியம் அதாவது அதாவது பண்டைய காலத்தில் சத்தான உணவுகள் சாப்பிடு உடல் எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் சொல்லலாம் இருக்க இயற்கையான முறையில் உரமெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் விளைந்த கீரைகள் வகைகள் மற்றும் சமைத்து உண்ண வேண்டும் இருக்கா கீரைகள் உண்பதால் நமக்கு என்ன சத்து ஏற்படுகிறது எரும்பு சத்தும் இருக்கலாம் வைட்டமின் காடுகளை கீரைகள் உண்பது சத்து பழங்கள் ஃப்ரூட்ஸ் கொய்யா பழம் இருக்கா பழங்கள் அதிகமாக உண்பது மூலம் நமக்கு எல்லா சத்தியும் பெற்களும் இருக்கா அடுத்து பப்பாளியில் வைட்டமி டி சத்து இருக்குது கொய்யாப்பழ பொறுத்தளவுக்கு கொய்யாப்பழ சாப்பிடும் மூலம் நமக்கு என்னது அதாவது இதே வழி தடுக்குவதற்கு ஆற்றல் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வீதை குறைக்கக்கூடிய தன்மை கொய்யாப்பழத்தை இருக்கு இயற்கான விருந்த நாட்டுப்புற கொய்யா இருக்கா இப்போ ஆஃபீஸில் விளையக்கூடிய கொய்யாப்பழத்தை விட்டுட்டு இயற்கையான முறையில் அதாவது நாட்டுப்பழத்தை அதிகமாக விரும்புண்டால் எல்லாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்காமல் அது மட்டுமா சரியா பராமரி உணவுகளான கிழங்கு கீரை வகைகள் அதிகமாக உண்பதால் மனிதனுக்கும் நோயும் வராது பார்க்கும்போது என்னென்ன சொல்லலாம் கிழங்கு கீரை மண்ணில் விளைந்துள்ள கிழங்குகள் சொல்லலாம் இதெல்லாம் நமக்கு புரதத்திற்கு பருப்பு வகையில் சாப்பிட்லாம் கிழங்குகள் சாப்பிட்லாம் உண்பதால் எனது நமக்கு புரதத்து கிடைப்பதும் இல்லாமல் நோய்ப்பு சத்து இருக்குது எந்த ஒரு காய் வெண்டைக்காய் வெண்டைக்காயாக இருந்தாலும் கேரட்டாக இருந்தாலும் வெண்டைக்காய் பார்க்கும்போது பச்சையாக சாப்பிடக்கூடிய இது இருக்குது அது அனைவரும் பராமரிப்பு உணவை சமைத்தும் பச்சையாக உண்பாக அந்த காலத்தில் பார்த்தா பச்சையாக உணவு சாப்பிட்டாங்க அதுபோல் நம்மளது எதாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயற்கையான முறையில் இந்த பொருட்களை உணவில் உயர் சேர்ந்து கொண்டால் நீண்ட நாள் வாழலாம் இறக்காமல் இதுதான் இது நிற்க இது மாதிரி சம்மந்தமான கருத்துக்களை என்ன பண்ணலாம் கேட்கக்கூடிய நெல் இருக்கலாம் நிற்காத இருக்க தொடர்ச்சி அடுத்த ஒப்பில் அறிவோம் மிக்க நன்றி